விரைவு செய்திகள். கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குழுவினர் தஞ்சை திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள பூண்டி மாதா பேராலயத்திற்கு சென்றனர். அப்போது கொள்ளிடம் ஆற்றில் அவர்கள் குளித்தபோது எதிர்பாராத விதமாக 6 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதனால் சிலுவைப்பட்டி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ள நிலையில் அங்கு அமைச்சர் ராதாகிருஷ்ணன், ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆகியோர் சென்றனர். அப்போது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அவர்கள் ஆறுதலை கூறினார்கள். அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்ததையும் தெரிவித்தனர். வன உயிரின வார விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் பொக்காபுரம் பழங்குடியின கிராமத்தில் வன உயிரின மாதிரி, முகமூடி மற்றும் பொம்மைகள் செய்வது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் பழங்குடியின மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியின் போது வன உயிரினங்கள் பாதுகாப்பு குறித்த கதைகள் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் வனப்பகுதியில் பரவி உள்ள களை செடிகளை அகற்றுவது குறித்து கிராம மக்களுடன் கலந்துரையாடப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏற்காட்டிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் அங்கு ரோஜா தோட்டம், அண்ணா பூங்கா, கரடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொழுதை கழித்தனர். அங்கு படகு சவாரியும் செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததால் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக அங்குள்ள ஏரி சாலை, மூஞ்சிக்கல், அப்சர்வேட்டரி, சண்பகனூர், வெள்ளி நீர்வீழ்ச்சி, பெருமாள் மலை பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. இதனால் சுற்றுலா பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு உரிய நேரத்தில் போக முடியாமல் அவதியடைந்தனர். தசரா திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். அங்குள்ள முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் திருவிழாவிற்காக பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிழந்தனர். காளி, முருகன், விநாயகர் என பல்வேறு வேடமிட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் முத்தாரம்மன் கோவிலில் திரண்டுள்ளதால் அங்கு திருவிழா களை கட்டி உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறுகிறது.